ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பொங்கல் வழிபாடும் விரத விதிமுறையும் பற்றி நான் ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருந்து பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது இந்த பொங்கல் திருநாளை வந்து பழைய காலத்தில் வந்து சூரியவளை என்று கொண்டாடப்பட்டதாக வந்து கூறப்பட்டிருக்குங்க. அன்றைய தினம்தான் சூரிய பகவானுக்கு விரதம் இருந்து பொங்கல் விட்டு வழிபாடு செய்வாங்க. அதாவது பொங்கல் திருநாளான தை மாதத்தின் முதல் நாளில் தான் சூரியன் மகர ராசிக்குள் வந்து பிரவேசிப்படுறான். இதனால தான் இந்த பொங்கல் திருநாளை மகர சங்கராந்தி என்று வந்து ஒரு சில இடத்துல வந்து சொல்லுவாங்க. அதாவது மார்கழி மாதம் வரை தெற்கு திசையில் பயணித்து வந்த சூரியன் வந்து இந்த தை மாதம் முதல் வடக்கு திசை நோக்கி வந்து நகர்வாரான். இந்த காலத்தை உத்திராயண புண்ணிய காலம் என்று சொல்லுவாங்க. அதாவது சுபகாரியங்கள் செய்வதற்கு ஏற்ற காலமான இந்த உத்திராயண காலம் வந்து இருக்காம். இது வந்து இப்போ வந்து பொங்கல் வைக்கும் போது ஒரு சில விரத விதிமுறைகள் வந்து நம்ம வந்து கடைபிடிக்கணும். அதை பற்றி ஷேர் பண்ண போகிறேன். என்னென்னா, இந்த பொங்கல் பண்டிகை அன்னைக்கு பெண்கள் வந்து காலையில் எழுந்திரிச்சு சூரியன் உதிப்பதற்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எழுந்து குளிச்சுட்டு வீட்டு முட்டத்தில் நீங்கள் நீர் தெளித்து கோலம் இட்டுக்கோங்க. வீட்டு முட்டத்தின் ஒரு பகுதியை பசு சாணத்தால் மெழுகி கோலமிட்டு காவி வந்து அன்னைக்கு கட்டாயம் பூசணுங்க. இந்த காவி வந்து எதற்காக பூசணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த அரக்கு நிறம் வந்து துர்கா தேவிக்கு உரியது. துன்பங்கள் விலகி மங்கள வாழ்வும் இன்பமும் நிலைக்க இந்த காவி வந்து பூசப்படுது. ஓகேங்களா? அப்புறம் வந்து வீட்டு முட்டத்தில் நீங்கள் குத்து விளக்கேற்றி அதுக்கு முன்னாடி ஒரு தலை வாழை இலையை போ வச்சு விரிச்சுக்கோங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த வாழை இலையின் இடது ஓரத்தில் பச்சை நெல் வந்து நீங்கள் வைக்கணும். நெல் இருக்கிறாத இல்லாதவங்க வந்து நீங்கள் வந்து பச்சை அரிசியை வந்து நிரப்பி வைக்கலாம். அப்புறம் வந்து நீங்கள் என்ன காய்கறிகள் வந்து நீங்கள் அன்றைக்கி வாங்கியிருக்கீங்களோ, கத்திரிக்காய், கருணக்கிழங்கு, சிறுகிழங்கு, வள்ளிக்கிழங்கு, அவரைக்காய், பூசணி துண்டு என்ன இருக்கோ நீங்கள் அதை வச்சுக்கோங்க. முக்கியமாக வாழை இலையில் வைக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்களா, வெற்றிலை பாக்கு பழம் மஞ்சள் கிழங்கு கட்டாயம் வைக்கணும். இது வந்து கட்டாயம் இருக்க வேண்டிய விஷயம். ஓகேங்களா? அப்புறம் வந்து கரும்பு வந்து வைக்கணும். கரும்பை என்றைக்குமே வெட்டி வைக்கக்கூடாதுங்க, முழு கரும்பை வைக்கணும். அப்புறம் வந்து ஒற்றைப்படையில் வைக்கக்கூடாது, 2 கரும்புக்கு நீங்கள் வைக்கணும். ஓகேங்களா? அப்புறம் வந்து விநாயகரை வந்து நீங்கள் வந்து பசு சாணத்தால் பிடிச்சி வைக்கலாம். பசு சாணம் இல்லாதவங்க வந்து நீங்கள் மஞ்சளை வந்து பிடிச்சி வச்சுக்கலாம். அப்புறம் வந்து விநாயகரை நீங்கள் முதல்ல மனிதன் நினச்சி இஷ்ட தெய்வங்களையும் பிரார்த்தனை செய்யணும். அப்புறம் வந்து ஒரு புது பானையை எடுத்து நீங்கள் வந்து அந்த பானைக்கு அந்த வாய்ப்புறத்தில் வந்து மஞ்சள் இலை மாவில கட்டி வச்சுக்கோங்க. பானையின் மேல்புறத்தில் திருநீரை குழைத்து 3 இடங்களில் பூசி சந்தன குங்குமத்தால் நீங்கள் வந்து பொட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பானையில் வந்து நீங்கள் பசும் பாலும் நீரும் நிரப்பி தூபதீபம் காட்டி கற்பூர தீபத்தினால் நீங்கள் வந்து அடுப்பு பற்றிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் கணவன் மனைவி இருவரும் சூரியனை வணங்கி உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் பிரார்த்தனை செஞ்ச அப்புறம் நீங்கள் வந்து பானையை வந்து பக்குவமாக நீங்கள் வந்து அடுப்பில் வைக்கணும். அந்த பானையில் வந்து அந்த பால் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் என்று நீங்கள் உரத்த குரலை சொல்லிட்டு பச்சை அரிசியை 2 கைகளால் நீங்கள் வந்து அள்ளி சூரிய பகவானை வணங்கியபடி பானையில் வந்து நீங்கள் வந்து 3 முறை சுட்டி வந்து போடணும். ஓகேங்களா? அப்புறம் வந்து பொங்கல் உங்களுக்கு வந்து ரெடி ஆன அப்புறம் 3 தலை வாழையில இட்டு பழங்கள் கரும்பு முதலிட்டு கொண்டு அரிச்சுட்டு தூபதீபம் காட்டு சூரிய பகவானை வணங்கி நீங்கள் வழிபாடு செய்யணும். தீப ஆராதனை நீங்கள் காட்டும்போது உங்களோட குல தெய்வத்தையும் உங்களோட முன்னோர்களையும் பிரார்த்தனை செய்யணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் காக்கைக்கு வந்து அந்த பொங்கலை படைச்ச அப்புறம் தான் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் நீங்கள் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? அதாவது ரொம்ப ஆடம்பரமாக பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த முக்கியமாக அந்த வாழை இலையில என்ன வைக்கணும்னா பச்சரிசியை ஒரு இதில் நிரப்பி வச்சுக்கோங்க. அன்றைக்கி என்ன காய்கறிகள் இருக்கோ அதை வச்சுக்கோங்க. முக்கியமாக அந்த வாழை இலையில என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த மஞ்சள் கிழங்கு வைக்கணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் வெற்றிலை பாக்கு கொஞ்சம் பழம் வாங்கி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். சாணத்தில் வந்து பிளேயர் பிடிச்சி வச்சுக்கோங்க. சாணம் கிடைக்காதவங்க மஞ்சளை பிடிச்சி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரொம்ப வந்து நீங்கள் ரொம்ப எளிமையான முறையில் பண்ணாலும் உங்களுக்கு வந்து மன திருப்தியாக பண்ணணும். அதுதான் முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொங்கல் திருநாளை நீங்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக உங்கள் வீட்டில் வந்து கொண்டாடுங்க. எல்லாரும் எல்லா செல்வ வளங்களையும் பெற என்னோடய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக அனைவருக்கும் என்னோடய இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்களுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வந்து நீங்கள் வந்து பொங்கல் வேலைகள் எல்லாம் முடித்த அப்புறம் நீங்கள் சாயங்கால நேரத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் கோயில் ஏதாவது இருந்தால் அங்கே போய் இறைவனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சால் ரொம்ப ஒரு சிறப்புங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ